தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி கிரைம் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம கிரைம் பாக்ஸில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் இருக்க பெரிய கவுண்டாபுரம் அப்படின்ற ஊரில் ஒரு 17 வயது சிறுமி மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. அவங்க விஷம் குடிச்சிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அந்த பெற்றோரே வந்து ஆணவ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற பேச்சும் அடிபட்டுருக்கு. உண்மையிலே அந்த சிறுமி எப்படி இறந்தாங்க, ஏன் இறந்தாங்க, ஆணவ கொலைன்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்றத பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் இளையராஜா. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே இருக்கிற பெரியகுண்டபுரம் அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் அறிவழகன் ஷியாமலா தம்பதி. இவங்களுக்கு வந்து 2 மகள்கள் இருக்காங்க. இதில் 17 வயது சிறுமி வந்து ஒரு 9வது வகுப்பு வரைக்கும் படிச்சுட்டு வீட்டில் பெற்றோரோட தான் இருக்காங்க. அப்படி இருந்துகிட்டு இருந்த நிலையில் அதே ஊரை சேர்ந்த வடங்குடி இனத்தை சேர்ந்தவராக சொல்லப்படுறார் சம்பத் அப்படின்ற இளைஞர். அந்த சம்பத்துக்கும் இந்த சிறுமிக்கும் ஒரு காதல் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு கட்டத்தில் வந்து வீட்டுக்கும் தெரிய வர, வீட்டில் வந்து ஜாதி வேறு வேறு ஜாதியாக இருக்கிறதுனால வேறு வேறு சமூகங்களுக்கு பெண்ணை கொடுக்கறது எடுக்கிறதுன்றது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி பெண் தரப்பில் வந்து சம்பத்துக்கு பெண் கொடுக்க மறுத்திருக்காங்க. வேறு இடங்கள்லையும் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்க சம்பவம் நடந்துகிட்ருக்கு. எங்கே வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு இந்த சிறுமி என்ன பண்ணுறாங்க, நான் வாழ்ந்தால் அவங்க கூட தான் வாழ்வுன்னு சொல்லிட்டு சம்பத் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் கடந்த மாதம் செப்டம்பர் 19ஆம் தேதி வீட்டில் இருந்த சிறுமியை காணோம். உடனே மகளை காணும் அப்படின்னதும் அறிவழகன் என்ன பண்ணுறாரு, காரிப்பட்டி காவல் நிலையத்துக்கு வந்து தன் மகளை காணும் அப்படின்னு வந்து ஒரு புகார் அளிக்கிறாரு. மகளுக்கும் வந்து வயது வந்து அந்த சிறுமிக்கு வந்து 17 வயசு தான் அப்படிங்கிறதுனால மேஜர் ஆகலை. ஸோ வந்து விருப்பப்பட்டே அந்த பெண் போயிருந்தாலும் சம்பத் கடத்தப்பட்டதாக தான் வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது. அதற்கு பிறகு வந்து சம்பத்தினுடைய உறவினர் வீட்டில் இந்த பெண் வந்து சிறுமி வந்து இருக்காங்க. அங்கேருந்து காவல்துறையினர் அந்த சிறுமியை மீட்டு காப்பகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து எப்படியாவது வந்து பெண்ணுடைய மனசை மாற்றி வேறு இடத்துல திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது அறிவழகனும் அறிவழகனுடைய மனைவி ஷியாமலாவும் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில் பார்த்தா திடீர்னு வந்து வேறு ஒரு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. அந்த மாப்பிள்ளையை கட்டிக்க முடியாது அப்படின்றது தான் சிறுமி ரொம்ப பிடிவாதமாக இருந்திருக்காங்க. நான் வந்து கல்யாணம் பண்ணுன்னா காதலிச்ச சம்பத்தை தான் கல்யாணம் பண்ணுவேன், அவர் மாற்று சமூகமாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு பிடிச்ச ஒரு கூட தான் வாழ்வேன்னு சொல்லி ரொம்பவே வந்து வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த சிறுமியுடைய அம்மா ஷியாமலா இருக்காங்களே, அவங்க ஒரு 36 அரளி விதைகளை அரைச்சி நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நான் இதை சாப்பிட்றேன்னு சொல்லி அரளி விதையை அரைச்சி சாப்பிட்றாங்க. இதை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா கணவர் அறிவழகன் வந்து ஷியாமலாவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் வைத்தியம் பார்த்துட்ருக்காரு. மனைவி மருத்துவமனையில் இருக்கிறதுனால இரவு முழுவதும் அவர் வந்து மருத்துவமனையிலே இருக்கிறாரு. காலையில் தான் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா சிறுமி விஷம் குடித்து மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாங்க. விஷம் குடிச்சிட்டு இறந்ததாக தான் சொல்கிறாங்க. உடனடியாக காரிப்பட்டி காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்படுது. போலீஸார் வந்து சிறுமியினுடைய உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அங்கேயே வந்து உறவினர்களுக்கும் அந்த பெண்ணுடைய உறவினர்களுக்கும் எதிர்த்தரப்புக்கும் வந்து சச்சரவுலாம் ஏற்பட்டுருக்குது. இவங்க தரப்பில் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்காம தான் இந்த சிறுமி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க விஷம் குடிச்சிட்டு அப்படின்றது தான் பெண்ணுடைய தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சம்பத் தரப்பினர், அதாவது இந்த சிறுமி காதலித்த சம்பத்தினுடைய தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்பத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவர் வந்து 17 வயது சிறுமியெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காரு, அவர் கடத்தல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக்சோ வழக்கு அவர் மேலே வந்து போட்டிருக்காங்க. அவர் உள்ளர தான் இருக்கார். ஆனால் சம்பத்தினுடைய பெற்றோர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஆணவ கொலை தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மகளை வந்து அவங்களுடைய மகளை அவங்களே வந்து கொலை பண்ணிவிட்டு அது வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பெண்ணுடைய அம்மா வந்து நாடகம் ஆடிருக்காங்க, ஒரு தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டு தான் சொல்லி. இப்போ பார்த்தா அவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்க, இந்த பெண் தான் வந்து இறந்து போயிட்டா, என் மகன் வந்து சிறையில் இருக்கான். ஸோ இதுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றது சம்பத் தரப்புலேருந்து, சம்பத்தினுடைய பெற்றோர் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஊர் மக்களுக்கும் அதில் ஒரு மர்மமாக தான் இருக்குது. எப்படி அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா, இல்லை வேறு யாரும் வந்து விஷம் கொடுத்து அதை வந்து குடிக்க வச்சாங்களா அப்படின்ற சந்தேகம் ஊர் மக்களுக்கும் இருக்குது. காவல்துறையினருமே வந்து அந்த கோணத்துலேயும் விசாரணை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரேத பரிசோதனை அறிக்கை வரும்போது இன்னும் சில விஷயங்கள் கூடுதலாக தெரிய வரலாம். இது ஒருவேளை வந்து ஆணவ கொலையாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுடைய பெற்றோர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கடுமையான தண்டனை வாங்கி தருவோம் அப்படின்றத காவல்துறையினர் தரப்பில் சொல்கிறாங்க. என் பேர் அண்ணாமலை சார். என் பையனோட பேர் சம்பத் சார். எங்கள் ஊர் பேர் வந்து வந்து பெரிய கவுண்டாரம் சார். பெரிய கவுண்டாரத்தில் வந்து சார் இந்த மாதிரி ரெண்டு பேரும் விரும்பி இருக்கிறாங்க சார். விரும்பி இருக்கும்போது கூட்டிட்டு போயிட்டாங்க. பொண்ணுக்கு வந்து வயசு கம்மியாக இருக்குது சார். வயசு கம்மியாக இருக்கிறனால அவங்க வந்து போலீஸுக்கு வந்து இது பண்ணி பையனை ஜெயிலில் போட்டாங்க. இப்போ ஒன்று வந்து ஓமனு கொண்டு போய் விட்டாங்க சார். இப்போ வந்து விட்டு போய் வந்து சார் எங்களுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து மேஜர் டிக்கெட்டு வந்து இந்த மாதிரி வாக்குமூலம்லாம் கொடுத்துருக்கு சார்.
டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்கும்போது அது எப்படி கொடுத்துருந்தேன் எங்களுக்கு தெரியல சார், அவங்க உங்களுக்கு தான் சார் தெரியும். அதுக்கு வந்து இப்போ இந்த என் பையன் வந்து வந்து உள்ளே இருக்கிறான் சார். அதே மாதிரி இந்த அவங்க பொண்ணோட அவங்க அம்மா வந்து மருந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, ஆனால் மருந்து கொடுத்து அவங்க வந்து குடிக்கல. ஆனால் மருந்து கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, மருந்து குடிக்காமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து வெளியூரில் வந்து இருந்துருக்கிறாங்க, எனக்கு ஃபோன் போட்டு பேசுது, ஃபோன் போட்டு பேசுது. என் மாமா நான் 3 மாதம் ஆனாலும் சரி நான் மேஜர் ஆன பிறப்பட நான் வந்து சம்பவத்தை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், மற்றவங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கிற என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க பிறகு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க, அடியான அடி இவ்வளோதான் அடின்னு இல்லை அழுவாச்சும் அழுவது அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளையும் பார்த்துருக்குறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமேல இது என்ன வெட்டுக்காட்டு, வெட்டுக்காடுன்னு ஒரு ஊர் சார், அந்த ஊரில் இருக்கிறாங்க. அந்த ஊரில் இருந்து திருப்பி நைட்டு வந்து என்னைக்கு ஓம் வந்து என்னைக்கு கூட்டினு தெரியாது, அதுவும் என்னைக்கு கூட்டு தெரியும். நைட் ஆட்ட நைட்டை கூட்டினு வந்து இந்த பிள்ளைய வந்து மருந்து ஊற்றி எதாவது இது பண்ணுறாங்க சார். இன்றைக்கி வந்து பையனுக்கு வந்து தீர்வு கிடச்சவனு சார், நாயம் கிடச்சவனு சார். ரெண்டாவது பின்னாடி வந்து சார் என்னோடய பையனுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது சார், மர்மமாக இருக்குது. வந்து எனக்கு வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணணும் சார், விசாரணை பண்ணி எங்களுக்கு தகவல் கொடுக்கணும் சார். நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், மருந்து குடிச்சுட்டு கண்ணு முன்னாடியே வச்சு மிரட்டுறாங்க. நீ பார்த்தியா பாப்பா மருந்துன்னு கேட்டேன், ஆமாம் நான் கண்ணு முன்னாடியே வச்சுட்டு குடிச்சிருவேன், குடிச்சிட்டு செத்துருவேன், நீ பண்ணிக்கலாம். அவனை பண்ணினாலும் ரெண்டு பேர்த்தி வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சும்மா தான் சொல்லுவாங்க, பாப்பா எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், அந்த பாப்பா தானாக செத்துருக்காது, வாய்ப்பே இல்லை. அந்த பாப்பா இவ்வளோ தூரம் நடந்தால் அந்த பாப்பா எப்படி பேசுன்னு எனக்கு தான் தெரியும், அந்த பாப்பா செத்ததுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அது போலீஸ் கண்டிப்பாக விசாரணை பண்ணி ஒரு தீர்வை கொடுத்தாரோம். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் உண்மை வந்து கண்டிப்பாக வெளியில் தெரிய வரும். தொடர்ந்து நம்ம சமூகத்தில் இப்படி காதல்னால இப்படி ஒரு உயிரிழப்புகள் ஏற்படுறது அப்படின்றது ரொம்பவே வேதனையாகவும் இருக்குது. அந்த ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த 17 வயது சிறுமி இப்படி இறந்தது அப்படின்ற விஷயம் வந்து எல்லாரையுமே ரொம்ப கவலைக்கு ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் கிரைம் பாக்ஸில் வேறொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இளையராஜா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.